வைரமுத்து கேட்டிருக்கார் அவர்கிட்ட, யார் இந்த பையன், மூணு நாள் என் கூட இருந்திருக்கான், ஒரு ஆட்டோகிராஃப் ஒரு போட்டோகிராஃப் கூட எடுக்கலை, கூட இருந்தானே, யார் அவன், பேசவே இல்லையா அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ அந்த இராச்செல்லியன் சொல்லியிருக்காரு, உங்கள் கவிதைகள்லையோ உங்களுடைய பாடல்கள்லையோ எங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் நாங்கள் அவனை தான் கேட்போம், அந்த அளவுக்கு அவன் பயங்கர ரசிகன் அப்படின்னு சொல்லும்போது வைரமுத்து சொல்லியிருக்காரு, யோ என்னையா சொல்கிற அப்படின்ட்டு இருக்காரு. ஆமாங்க ஐயா அப்படின்னு, நீ என்ன செய்வே தெரில, அவனை இங்கேருந்து பேக் பண்ணி சென்னைக்கு அனுப்பு, இவனை மாதிரி ஒருத்தன் தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு இருக்காங்க. நாங்கள் இறக்கி விட்டுட்டு நான் கிராமத்தில் போய் அங்கெல்லாம் வந்து அப்போலாம் தண்ணீர்லாம் இல்லை, அடிப்பம்பில் அடித்து குளிக்கணும், வீட்டுக்கு ஈர்த்த மாதிரி உள்ள ஒரு அடிப்பம்பில் வாளி எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி குளிச்சுக்கிட்டு இருக்கேன், துண்டு கட்டிக்கிட்டு ஒரு வைரமுத்தை இறக்கி விட்ட வாகனம் திருச்சியில் கொண்டு இறக்கி விட்டு வரவில்லை கிராமத்துக்கு வந்திருக்கு. இப்போ தானே இது என்ன, இப்போ தானே இறக்கி விட்டோன்னா அவசரம் தொடச்சிட்டு வந்து என்னென்னு கேட்டால், வைரமுத்து ஒன்று வேலைக்கு வர சொல்லிட்டார் அவர் கூட, நீ போ அப்படின்னாங்க. யோசிக்காமல் என்ன சொன்னேன்னா, இல்லை நான் போகலை அப்படின்னு.